இன்ஸ்டண்டா சீக்கிரமா தக்காளியே இல்லாம ஒரு சட்னி வைக்கலாம்னா இந்த மாதிரி சட்னி வச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ரெண்டு இட்லி சாப்பிடுற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. இந்த தக்காளி இல்லாத கிராமத்து ஸ்டைல் சட்னி. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு, 3 கொத்து கறிவேப்பிலை எடுத்துக்கிட்டு, பெருங்காய பொடி எடுத்துக்கிட்டு, ஒரு 6 வரமிளகா, ஒரு இஞ்சி, இதுக்கு தேவையான பொருட்கள், அதோட சின்ன சைஸு கோலி குண்டு அளவுக்கு புளி அதையும் எடுத்துக்கிட்டேன். அதோட வந்து இது கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிட்டு, எண்ணெய் விட்டுட்டு இந்த காஞ்ச மிளகா இருக்கையே அதை நல்லா வந்து அடி பிடிக்காமல் நல்லா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸு 1 இன்ச் இஞ்சி அதையும் இதில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, இல்லாட்டி தீஞ்சது மாதிரி ஆகிட்டா அந்த டேஸ்ட் சட்னியோட டேஸ்ட் ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு வறுத்துட்ட பின்னாடி 3-4 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உணவில் வந்து இதை கருவேப்பிலையும் சேர்த்தது மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா. அதோட சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து பெருங்காய பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கிட்டு அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பின்னாடி இது வந்து இந்த சைடு இட்லி ஊற்றி வச்சிடலாம். அதோட ஊற்றி வச்சுட்டு புளி ஒரு சின்ன சைஸு புளி அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து அவ்வளோதான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கணும். புளி போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட வந்து இது நல்லா ஆறின பின்னாடி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சிப்போம். அரைச்சிட்ட பின்னாடி ஒரு சின்ன பேன் வச்சுட்டு, தடுக்கா பேன் வச்சுட்டு இதை வந்து 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு, கடுகுந்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, 1 காஞ்ச மிளகா அதை போட்டுட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சட்னிக்கு. ஆனால் கிராமத்து சைடு வந்து இந்த சட்னியை அப்படியே தான் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ எல்லாருமே தாளிப்பு கொடுக்குறோம், அதனால தான் தாளிப்பு இதுக்கு. அதோடு இதை தாளிச்சிட்டு இந்த சட்னியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு, தக்காளியே இல்லாமல். இதை நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உள்ள சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.